அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி பிலவ ஆண்டு மாசி 8ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கு சுப முகூர்த்தம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. சூரிய உதயம் 6:33. திதி இன்று இரவு 9:36 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று மாலை 3:26 வரை சூலம், பின்பு கண்டம். அமிர்த யோகம் இன்று காலை 6:32 வரை மரண யோகம், பின்பு மாலை 5:18 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சனி புதன், கும்பத்தில் சூரியன் குரு. ஞாயிற்றுக்கிழமை 4:30 6 சிவாலயத்திற்கு சென்று துர்க்கை அம்பாளுக்கு நல்லெண்ணெய் விளக்கு சாற்றி வழிபட்டு வருவது நல்லது. நல்லெண்ணெய் தீபம்தான் ஏற்றணும். இந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதை பிழிஞ்சி திருப்பி ஏற்றுறது அவ்வளவு நல்லதல்ல. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சாலச் சிறந்தது. துர்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுவது சாலச் சிறந்தது. இதைவிட தாமரை புஷ்பம் சாற்றுவது, அதாவது ஒரு தாமரை பூவை துர்கை காலடியில் சமர்ப்பித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது மிக பெரிய நன்மைகளை தரும். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நெருக்கமானவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உறவுகள் மேம்படுகின்ற நாள். நல்ல நபர்களின் தன்மையை அறிந்து பொறுப்புகளை ஒப்படைப்பது நல்லது. மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் புதிய அனுபவங்கள் பிறக்கின்ற ஒரு நல்ல நாள். மனதில் மகிழ்ச்சி நிறைந்து குடிகொண்டிருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள் மேம்படுகின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் குறையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் பிறக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குறிப்பாக மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் மேஷராசியில் பிறந்தவருங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அஸ்வினி பரணி மிகப்பெரிய ஆளுமைக்குட்பட்ட அந்த ராசி. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த 1ஆம் பாதம் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவசாலியாக இருப்பார்கள். ஒரு மிகப்பெரிய உயரிய போஸ்டில் இருப்பாங்க. அவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மனை பிடித்து கொள்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தும். வியாபார பணிகளில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற நாள். திருப்தி நிறைந்த நாளாக
இன்றைக்கு தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் பிறக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். விவசாய பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். பெண்களுக்கு சுபகாரியம் தொடர்பான புதிய முயற்சிகள் கைகூடும். வரவு மேம்படுகின்ற ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வீரதீரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். பெண்கள் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது சாலச் சிறந்தது. தைரியத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். சிம்மராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பேச்சு திறமைகளின் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள். பெண்கள் மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பால் வருவாய் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான தினம். நிதானம் வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாள். கன்னியா ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோக பணிகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். எண்ணங்களில் சில மாற்றம் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். செயல்திறனில் சோர்வும் ஒருவிதமான மந்தத்தன்மையும் வெளிப்படும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் காணப்படும். திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மனதில் இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். மதிப்பு மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட 8-9 வருடங்களாக மிகப்பெரிய சிரமத்தை நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள். இது எப்போ சார் முடிவுக்கு வரும், அதற்கு உண்டான பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக இருக்குது. எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். மகாலட்சுமி அப்படின்னா ஒன்று உப்பு, இன்னொன்று அளவு.
அளவுனா துடைப்போம். இப்போ நம்ம உப்பை எடுத்துப்போம். உப்புக்கு உரியவள் மகாலட்சுமி. அந்த உப்பை வீட்டை சுற்றி நான்கு மூலைகளிலும் போடுவது, அதாவது வெளிப்புறம் போடுவது சாலச்சிறந்தது. சார், நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த உப்பை வைத்து வழிபடுவது மிகப்பெரிய சாலச்சிறந்தது. ஒரு கடி ஒரு பிடி உப்பை எடுத்து ஒரு தட்டிலையோ இல்லை பேப்பர்லேயோ வச்சு அதற்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு ஒரு ஒன்பது தடவை சொல்லி அந்த உப்பை அதற்கப்புறம் எடுத்து சேமித்து வைத்து ஒரு வாரம் கழித்து அந்த உப்பை கோவிலில் கொடுத்துடலாம், ஏதாவது அன்னதானத்துக்கு பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா தனி வீடாக இருந்தால் நான்கு வெளி மூலைகளிலும் உப்பை போடுவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணும். அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் அதை அழித்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணுகின்ற ஒரு சக்தி அந்த உப்புக்கு இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் ஆறு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். மனதில் புத்துணர்ச்சியான சிந்தனைகள் உண்டாகும். எடுத்த காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறைகின்ற ஒரு நாள். ஆசைகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் ஆறு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, வியாபார நிமித்தமான முயற்சிகள் மேம்படும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் திருப்தியற்ற மனநிலைகள் உண்டாகும். மனதை உறுத்திய சில விஷயங்களில் இருந்து விடுதலை கிடைக்கின்ற நாள். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். ஒரு சுபமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் மூன்று, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் குறைகின்ற ஒரு நாள். மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத புதிய வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார பணிகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். நன்மைகள் நிறைந்த ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் ஒன்று, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறைகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். கால்நடைகளில் கவனம் வேண்டும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு உண்டாகும். விவேகம் வேண்டிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் ஐந்து, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான ஒரு நாள். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம்.
கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும். மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு மேம்படும். உத்தியோக பணிகளில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க பெறுவீர்கள். கூட்டு வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பிற மொழி பேசும் நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாள். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். மாணவ மணிகள், அதாவது குறிப்பாக மீனராசி என்பர்களில் மாணவ மணிகள், சார் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆனால் நல்லா படிக்கிறேன், ஆனால் எக்ஸாமில் என்னால் எழுத முடியல சார், மறந்துடுறது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 மணிக்கு எழுந்து படித்தா ஞாபகம் இருக்குமா, பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தா ஞாபகம் இருக்குமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தால் நல்லது தான், ஆனால் தேவையில்லாத ரிஸ்க்கெலாம் எடுக்கக்கூடாது. 3 மணிக்கு படிக்கிறது, 6 மணிக்கு படிக்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. படிக்கணும்னு எண்ணம் வந்தவுடனே அதை புரிந்து படிக்க வேண்டும். 6 காலையில் 6 மணிக்கு மேலே எழுந்து படித்தால் போதும். எங்கே உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னா, கிழக்கு நோக்கி அமர்ந்து, அதாவது வடகிழக்கு, வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய நார்த் ஈஸ்ட் கார்னரில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் வடகிழக்கு மூலையில் உட்கார்ந்து படிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஆற்றல் அந்த இடத்துல, படிப்பு சக்தி அதிகம் இருக்கும். அந்த இடத்துல உட்கார்ந்து படிச்சிங்கன்னா உங்கள் மண்டையில் நல்லா ஏறும், ஞாபக விருத்தி ஏற்படும். மாணவர்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், வடகிழக்கு மூலையில் அமர்ந்து படியுங்கள், அதிக ஆற்றல் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். மீனராசி என்பர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள், மாணவ மணிகள், வடகிழக்கு மூலையில் அமர்ந்து படிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். வாழ்க வளமுடன்.